கனடால சுமார் 42 வருஷமா சிறைப்பிடிக்கப்பட்டிருக்க திமிங்கிலம் தன்னை தானே துன்புறுத்திக்கிற வீடியோ பாக்குறவங்களை கலக்கமடைய வச்சிருக்கு. ஆண்டாரியோவின் மரைன்லேண்ட்ன்ற கடல்வாழ் பாதுகாப்பு மையத்துல கிஸ்கா என்ற ஓர்கா வகை திமிங்கிலம் 1979 ஆண்டு கொண்டு வரப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. 2 வயசா இருக்கும்போது ஐஸ்லாந்து கடல் பகுதியில பிடிக்கப்பட்ட இந்த திமிங்கிலம் இப்ப கடும் மன உளைச்சல்ல இருக்கிறதா சொல்லப்படுது. ரீசெண்டா சமூக ஆர்வலர் ஃபில்டிமர் சர்லியர் மரைன்லேண்டுக்கு போனப்போ கடும் மன உளைச்சல்ல இருந்த தன்னை தானே துன்புறுத்திக்கிற வகையில சுற்றுச்சுவர்ல தன் தலைய அடிக்கடி மோதி இருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஃபில் அத வீடியோ எடுத்து தன்னோட சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டு உடனடியா அந்த திமிங்கலத்தை விடுவிக்கணும்னு பூங்கா நிறுவனத்துக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. இவருடைய இந்த பதிவை பார்த்த மத்த சமூக ஆர்வலர்களும் கிஸ்காவை உடனடியா கடல்ல விடணும்னு போராட்டம் நடத்திட்டு வராங்க. இப்போ 44 வயதான கிஸ்கா இதுவரைக்கும் 5 குட்டிகளை ஈன்ற நிலையில அந்த குட்டிங்க எல்லாம் வெறும் 6 வருஷம் மட்டுமே உயிர் வாழ்ந்ததா சொல்லப்படுது. 2011 ஆண்டுக்கு பிறகு ஆண் திமிங்கலத்துடைய துணையும் இல்லாம கிட்டத்தட்ட 10 வருஷமா தனிமையில வாழ்ந்துட்டு வர கிஸ்காவுடைய நிலை பலரையும் கவலையடைய வச்சிருக்கு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎனுடன்.